வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி கோயம்புத்தூர் ரியல் ரிசார்ட்டில் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சரணம்பட்டிக்கு அடுத்து கோயில் பாளையத்தில் இருக்கிற ஒரு டிடிசிபி லேஅவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேஅவுட் எங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோயில்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக அந்த கேஎம்சிசி ஹாஸ்பிட்டல் கட்டில் உள்ளே போனீங்கன்னா, நம்ம ரூட்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப நியர்பையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது பஸ் ரோடு ப்ராஜெக்ட்டு, பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. இது ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுங்க. 9 ஏக்கரா பரப்பளவில் உங்களுக்கு பக்கா கேட்டட் கம்யூனிட்டியாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் நல்ல ரியல் எஸ்டேட் பீக்கான ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயில் பாளையம் தாங்க. அதுவும் கோயில் பாளையத்தில் கருவலூர் ரோட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது நான் ஸ்கீம் ஏரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே டிடிசிபி அப்ரூவல் வாங்கி லேஅவுட்டு டெவலப் பண்ணிடலாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டு, கிளாசிக் அவென்யூ அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆயுத பூஜை முன்னிட்டு இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். பர்சென்ட்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 630,000 கொடுக்குறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப நியர்பையாகவே. போகிற வழியில் பாருங்கள், நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டலு, ரூட்ஸ் கம்பெனி எல்லாமே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த ரூட்ஸ் கம்பெனி தாண்டினோன்னு நம்ம ப்ராஜெக்ட் ஆன் ரோடு பேஸ்லேயே வந்து ப்ராஜெக்ட் வந்துருங்க. பாருங்கள், இது ஆன் ரோடு, பஸ் போகிற ரூட்டு மேலே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. இந்த ரோடு எந்த எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவினாசி, அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி போகிறதுக்கு ஷார்ட்கட்டுங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கோயில்பாளையத்துலேருந்து கிளம்புனீங்கன்னா கருவலூர் போய், கருவலூர்லேருந்து அவினாசி போய் திருப்பூர் போயிடலாங்க, ஷார்ட்கட்டு. ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா காமௌண்ட் ஒர்க்கும் உங்களுக்கு ஆர்ச் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குது. டிடிசிபி நம்பர் முதற்கொண்டு வந்துருச்சு. ஃபிக்ஸேஷனும் நம்ம பண்ணிட்டோம். நம்ம டெவலப்மெண்ட் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைட்டு உடனே புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். லேஅவுட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்கு, பைப் லைனு, காமௌண்ட் சவர், ஆர்ச்சு, கேட்டு, உங்களுக்கு பக்கா டெவலப்மெண்ட்டோட நம்ம லேஅவுட் பண்ணி கொடுத்துருவோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழைய லேஅவுட்டு இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தோம். ஒரு 200 சீட் எடுத்தோம், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சேல்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு ஒட்டினாப்பிலே இந்த நியூ ப்ராஜெக்ட் இது லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரும்போது 2 ப்ராஜெக்ட்னு பார்க்கலாம், நாங்கள் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இது நம்ம ப்ராஜெக்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 630,000 கொடுக்குறோம். இது பேங்க் லோனும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. அதாவது லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் போகலாம், இல்லை லேண்டு மட்டுமே வாங்கினாலும் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் 630,000 உங்களுக்கு ஒரு 450,000 வரைக்கும் நம்ம சென்ட்டுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாங்க. எச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல், எல்லா பேங்க்லேயுமே நம்ம அப்ரூவ் பண்ணி வச்சு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோங்க. அது மாதிரி வீடும் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் விலாஸ், அதாவது கஸ்டமர் ஐடியா பிரகாரம் வீடு வந்து நம்ம பண்ணித்தரோங்க. 2 BHK வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39 லேக்ஸுக்கும், 3 BHK வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 லேக்ஸுக்கும் பண்ணித்தரலாங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே போயிட்டுருக்குங்க. ஆனால் டிடிசிபி நம்பர்லாம் வாங்கிட்டோம். நீங்கள் சைட் பார்க்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா இப்போயே வந்து பாருங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் சைட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இப்போ வர்றவங்களுக்கு நல்ல சைட்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்க முடியும். இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸு நாங்கள் இப்போ ஆரம்பித்ததுனால மேக்ஸிமம் நல்ல சீட்லாம் சேல்ஸ் முடிச்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சேல் தான், ப்ரோக்கரேஜ் கிடையாது. நீங்கள் சைட் பார்க்கணும் ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரோலிங்கில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் விஷ்ட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக சைட்டு பிடிக்குங்க. நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் எல்லா லொக்கேஷனும் சைட் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு லேஅவுட்டை பார்க்க வந்தீங்கன்னா ஒரு 10 லேஅவுட் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.